இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேதவசனம், இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். யாக்கோபு 1:8. டுடேஸ் பைபிள் வேர்ஸ்: He is a double-minded man, unstable in all his ways. James 1:8. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ரொனால்ட் ரீகன் வாலிபராக இருந்த நாட்களில் அவருடைய சித்தி அவருக்கு ஒரு நல்ல காலனி வாங்கி கொடுக்க விரும்பினார். ஆகவே ரீகனை அழைத்து கொண்டு காலணிகள் தைக்கிறவரிடத்தில் போனார்கள். காலணி தைக்கிறவர் ரீகனிடம், உன் காலணியின் முன்புறம் சதுரமாக இருக்க வேண்டுமா அல்லது அரைவட்டமாக இருக்க வேண்டுமா என்று கேட்டார். எப்படிப்பட்ட காலணியை வாங்க வேண்டும் என்று அந்த வாலிப ரீகனால் தீர்மானிக்க முடியவில்லை. உடனே அந்த காலணி தைப்பவர், சரி பரவாயில்லை, நீ இப்போதே கூற வேண்டாம், ஒரு சில நாட்கள் கழித்து என்னிடம் வந்து உன் தீர்மானத்தை சொல் என்று ரீகனிடம் கூறி அனுப்பி வைத்தார். ஆனால் ரீகன் திரும்ப வரவில்லை. 4 நாட்களுக்கு பின் ரீகனை கடை தெருவில் பார்த்த காலணி தைப்பவர், தம்பி எப்படிப்பட்ட காலணி வேண்டுமென்று சொல் என்று கேட்டார். அப்போதும் பதில் சொல்ல முடியாமல் ரீகன் தன்னுடைய தலையை குனிந்து தரையை பார்த்து நின்றார். உடனே காலணி தைப்பவர், பரவாயில்லை, 2 நாட்கள் கழித்து என் கடைக்கு வா, உன்னுடைய காலணி தயாராக இருக்கும் என்று கூறி சென்றார். 2 நாட்களுக்கு பின் தன்னுடைய காலணியை வாங்க சென்ற ரீகனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு காலணி சதுரமாகவும் மற்றொன்று வட்டமாகவும் தைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த ரீகன் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனார். அந்த நாளில் ரீகன், என் வாழ்க்கைக்கான காரியங்களை நான் தீர்மானிக்காவிட்டால் மற்றவர்கள் தீர்மானிப்பார்கள் எனும் உண்மை அப்போதுதான் ரீகனுக்கு புரிந்தது. அதுவே அவர் பிற்காலத்தில் அமெரிக்காவுக்காக மிக முக்கியமான தீர்மானங்களை செய்ய உதவியாக அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏற்ற வேளையில் சரியான தீர்மானம் செய்வது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். நம்முடைய மனது தீர்மானம் செய்ய முடியாமல் அலைக்கழிக்கப்படுமானால் நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்களை மற்றவர்கள் தீர்மானிக்க நேரிடும். அது நமக்கு நன்மையாக அமையாது. ஆகையால் ஜெபத்தோடு ஞானமாக தீர்மானங்களை செய்து நிலைத்து நில்லுங்கள். வெற்றி நிச்சயம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.